விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்றைக்கி பூரம் அன்று அம்மன் கோவிலுக்கு இவர்கள் எல்லாம் கட்டாயம் கோவிலுக்கு போய் வாருங்கள் கேட்டவரம் கிடைக்கும் வீட்டிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆடி பூரம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல ஆடிப்பூரம் எந்தெந்த கோவில்களை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அம்மன் கோவில்கள் எந்த அம்மன் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆடிப்பூரன்றது கண்டிப்பாக செய்வாங்க சின்ன கோவிலாக இருந்தால் கூட சரிதான் அந்த கோவிலில் கூட இந்த ஆடிப்பூரம் திருவிழான்றது ரொம்ப பிரபலமாக செய்வாங்க என்ன ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த அம்மனுக்கு ஆடிப்பூரத்தில் தான் வந்து வளைகாப்பு நடத்துவாங்க எப்பவுமே இது தொன்று தொட்டு காலம் முதலே இது வந்து நான் கோவிலில் இருக்கிறவங்க பின்பற்றி வந்திருக்குறாங்க அம்மனுக்கு வலை காப்போனா எல்லாரும் நம்மளோட நம்ம பக்தர்களாக இருக்கிறப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி வலைகள் வாங்கி முன்னாடியே கோவிலுக்கு கொடுக்குறவங்க கொடு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படி இல்லை நான் வந்து வளையல் வாங்கி மாலையாக கட்டி நான் எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு கொடுக்க போகிறேன் இல்லை அன்னை தானே எனக்கு மாலையை கட்ட தெரியல அப்படின்னா சும்மா ஒரு நூலில் கட்டுற நூலில் நல்லா மொத்தமாக போட்டு அந்த நூலில் வந்து வளையலை நிறையா போட்டு அந்த வளையலை எடுத்துகிட்டு போய் நம்ம சாமிக்கு வந்து அம்மனுக்கு அம்மன் தெய்வம் இருக்காங்க இல்லைங்களா எந்த அம்மன் வேணாலும் இருக்கட்டும் உங்கள் அங்கே நீங்கள் கேட்டுக்கோங்க முன்னாடியே நீங்கள் வளைகாப்பு இந்த மாதிரி ஆடிப்பூரத்தன்றைக்கு செய்வீங்களா இப்போ இந்த ஆடிப்பூரம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் ஆரம்பித்து புதன்கிழமை மதியம் மூலம் முடியுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில்களை எப்பவுமே வந்து இரவு கொண்டு வருது இல்லைங்களா ராக் கொண்டு வருதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் ராக் கொண்டு வர்ற அந்த ஒரு விசேஷம் வந்து அன்னைக்கு இதானந்தான் கோவிலுங்களில் விசேஷம் பண்ணுவாங்க இரவு தங்கணும் அந்த நட்சத்திரம் வந்து இரவு தங்கணும் அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி இரவு தங்குது இல்லைங்களா அதுக்கு தான் வந் அந்த நாளில் தான் விசேஷம் பண்ணுவாங்க கோவிலுங்களில் அதனால நிறைய எல்லா கோவிலுங்களுமே நாளைக்கு தான் ஆடி போகிறோம் ஓகேங்களா ஆடி பூரோன்றதுனால இந்த வலையில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாயின் போய் கொடுங்க சப்போஸ் என்னால் வாயின் போய் கொடுக்க முடியலமான்னு நினைக்கிறவங்க ஒன்றும் தவறு கிடையாது இல்லை ஏதோ ஒரு பலகாரம் ஏதோ ஒரு ஸ்வீட்ஸு ஏன்னா அப்போ அந்த வளை ஸ்வீட்ஸ் எல்லாம் வைப்பாங்க சாமி கிட்டே வந்து ஸ்வீட்ஸ் வைப்பாங்க காரம் வைப்பாங்க எல்லாமே செய்கிறதுனால வளைக்காப்புன்றது ஒரு ஒரு வளையல் மட்டும் போடுறதில்ல ஒரு மாலை மட்டும் போடுறது கிடையாது எவ்வளோ வளையல் செய்கிறதோ அவ்வளோ மாலையாக கோத்து அவ்வளோ போடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க இப்போ வந்து யார் யார் இந்த கோவிலுக்கு இப்போ நீங்கள் முக்கியமாக இவங்களாம் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சுகப்பிரசவம் ஆகணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க வீடியோஸில் இந்த கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்டிருக்கீங்க என்னென்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்னம்மா நம்ம இருக்கணும் விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி ஆடி போகிற தண்ணிக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்மன் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு நல்ல நேரத்தில் பிறக்கணும் எப்பவுமே நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஒரு சில நேரத்தில் பிறக்கக்கூடாது அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்களா அந்த மாதிரி எனக்கு நல்ல நேரத்தில் நல்லபடியாக எனக்கு நார்மல் டெலிவரியாக ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வளைக்காப்புக்கு போயிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க செய்ய முடியல அவங்க கொடுக்குற வளையல் அவங்க வந்து பிரசாதமாக என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல்களும் பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்க கண்டிப்பாக அங்கே இருக்கிற பொருட்களை மக்களுக்கு இப்போ போயிருக்க அந்த கோவிலுக்கு வந்திருக்கிற மக்களுக்கு கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க இந்த கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் அடுத்தது வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு ஆண்களாக கூட இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே இந்த கோவிலுக்கு போகலாம் ஏன்னா அந்த நேரத்தில் ஏன்னா ஏன்னா திரு திருமணம் தள்ளி போகிறது கூட என்னம்மா வளைகாப்புக்கு போக சொல்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்தால் கண்டிப்பாக வளைக்காப்பு நடக்கும் நீங்கள் வளைக்காப்புக்கு முதல்ல போங்க கண்டிப்பாக உங்கள் திருமணம் நிச்சயமாக நிறைவேறும் இந்த அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சிடும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு அப்புறம் ஒரு சிலர் பேர் கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கிட்டலாம் கோயில் சில நேரம் லாக்டவுனில் இருக்கும் பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பெரிய கோயில்லாம் லாக்டவுன் போட்டு வச்சுருக்காங்க அப்போ நான் வீட்லேயே இதை நான் செய்யலாமா வளைக்காப்புன்னு மாதிரி நானும் வீட்லேயே மாலை கோத்து எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கு நான் போடலாமா தாராளமாக நீங்கள் போடலாம் உங்கள்கிட்ட எந்த அம்மன் படம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அம்மனுக்கு நீங்கள் வலை காப்பு நீங்களே நடத்தலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு முறுக்கு செய்கிறதோ இல்லை ஒரு சோமாஸ் ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு பலகாரங்கள் இல்லை என்னால் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு கிட்டே வர வரைக்கும் அது சுத்தமான ஒரு பொருள் தான் அது நம்ம அவங்க டெஸ்ட் சாப்பிட்ருக்காங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம சாமி வச்சு வலையில போட்டு யாராவது ஒரு நம்ம வீட்டு தெருவில் இருக்கிற பெண்களை ஒரு அஞ்சு பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த வலையில் நீங்கள் கொடுங்க பிரசாதமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க நல்லது உங்களுக்கு நடக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ இந்த ஆடி பூரம் அப்பேற்பட்ட ஒரு நட்சத்திரம் இது இந்த பூர நட்சத்திரம்ன்றது இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதாவது நல்லது நடந் நடந் நினச்சி நீங்கள் செஞ்சாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் இப்போ நான் இது வரைக்கும் நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலன்னு நினைச்சா கூட இன்றைக்கி போயிட்டு கூட நீங்கள் வளையல் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க உங்களால் முடிஞ்ச வளையல் இன்னைக்கு போங்க இல்லை நாளைக்கு போகும்போது வாங்கிட்டு போங்க ஒரு டசன் ரெண்டு டசன் மூணு டசன் வாங்கி ஒரு நூலில் கோர்த்து நீங்களே உங்கள் உங்கள் கையால் அது மாலையாக கோர்த்து கொடுங்க அந்த அம்மனுக்கு சாத்தட்டும் நிச்சயமாக சொல்கிறேன் திருமணம் தள்ளி போகிறவங்க எந்த திருமணம்னு இல்லை எந்த வே எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க எந்த அம்மா வந்தாலும் எல்லாம் ஒரே அம்மன் தான் அவங்க போயிட்டு உங்கள் சரணடைஞ்சிருங்க நாளைக்கு ஆடிப்பூரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போக மறக்காதீங்க மறக்காமல் இதை செய்யுங்க ஆனால் நாளைக்கு தான் ஆடிப்பூரம் நான் அதிகம் வந்து இங்கே எங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் நாளைக்கு தான் ஆடிப்பூரம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிச்சே கொடுத்துருக்காங்க நாளைக்கு மதியம் ஆரம்பித்து மறுநாள் மதியம் முடியுது அது ஆடிப்பூரம் விவர்ஸ் வைக்க என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்